ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குடியாத்தம் சமையல். இங்கே குடியாத்தம் சமையலில் வந்து ஒரு நல்ல டேஸ்டியான ஒரு ஹெல்த்தான ஒரு கொத்தமல்லி சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருளுங்கன்றதை நான் காமிக்கிறேன். இது நாட்டு கொத்தமல்லி, சாதா ஹைப்ரிட் கொத்தமல்லி கிடையாது, இது நாட்டு கொத்தமல்லி. இது வந்து ரெண்டு கட்டு வாங்கி நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி, ஒரே ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். காரத்துக்கு வந்து நல்ல ஒரு அஞ்சு மிளகா, கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது அஞ்சு மிளகா ரெட் ரெட்டையாக உடச்சி வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் வந்து கடலை பருப்பு, ஒரு ரெண்டு பத்த அளவுக்கு தேங்காய், ஒரு சின்ன சைஸில் வந்து இஞ்சி, ஒரு அஞ்சு பல் பூண்டு, கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு போடுவோம் இல்லையா அந்த அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு சின்ன ஒரு புளியாங்கொட்டை சைஸில் ஒரு ரெண்டு சைஸ் வர மாதிரி புளி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், அது வதக்கி நம்ம எப்படி அரைக்கிறதுன்றது பார்க்கலாம். ஏன் நல்லா காஞ்சிடுச்சு, அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் செவுந்து வரட்டும். பாதி செவுந்து வரும்போது ஒரு ஒரு பொருளாக நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இந்த உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வந்துச்சு. இப்போ வந்து இந்த ரெண்டு தேங்காய் சில்லு காமிச்சேன் இல்லையா எங்ககிட்ட, அதை வந்து திருவினு வந்துட்டேன். இதுலேயே வந்து நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வாசனை வரும், அந்த தேங்காயினுடைய மணம் வர வரைக்கும் இதுலேயே வந்து இந்த எண்ணெயிலே வந்து நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். தேங்காயெல்லாம் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வந்துடணும். இதை வதக்கிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இந்த தேங்காயெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு வேறு தட்டுக்கு மாற்றிக்கின்னு இதே கடாயை வச்சு நம்ம வந்து அதை மற்ற பொருளெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். இதெல்லாம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கிறேன். இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் குழஞ்சி வரணும். தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சு. இதான் வந்து கொத்தமல்லி சேர்க்கணும். வெங்காயம், தக்காளி, இந்த இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிட்ட பிறகு லாஸ்ட்டாக சேர்க்கணும். அது இந்த புளி கடைசியாக கொஞ்சம் நல்லா ஒரே ஒரு ஒரு செகண்டு, ஒரு ரெண்டு செகண்ட் கொஞ்சம் வதங்கினா போதும். கொத்தமல்லி நேரம் வதக்க வேணாம். இப்போ வந்து இந்த கடைசியாக ஒரே ஒரு பொருள் ஆட் பண்ணணும். இது பாருங்க, கடைசியாக கொஞ்சம் பெருங்காயம், பெருங்காய பவுடர், அவ்வளோதான் வதங்கிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து நல்லா கொஞ்சம் ஃபேன் காற்றுல நல்லா ஆற விட்டுட்டு நம்ம அந்த வதக்கி வச்சுருக்குறோம் இல்லையா உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, தேங்காய், அதெல்லாம் இது சேர்த்து ஒன்றா நம்ம வந்து அரைச்சின்னு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நான் இந்த வதக்கி வச்ச பொருளுங்கள்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து மிக்சி ஜாருக்கு வந்து நான் மாற்றிக்கிறேன். இந்த வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளியெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி எல்லாம் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம ஒரு அரை டீஸ்பூன் போட்டோம் சால்ட்டு. இப்போ ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கொத்தமல்லி சட்னி வந்து நல்லா விழுது அரைச்சாச்சு. வேறு ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தாளிப்பு ஒரு தாளித்தம் கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து இது தாளிச்சிட்டோம், இதில் ஊற்றிக்கலாம். தாளிச்சிட்டோம். இதை அருமையான டேஸ்ட்டில் ஒரு ஹெல்த்தியான ஒரு கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்கிறது இது. டக்குன்னு ஒரு கொத்தமல்லி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ரெண்டு பொருளுங்களை போட்டு வதக்கி அரைச்சிடலாம். இதை காலை டிஃபனுக்காகவும் தோசைக்கு, இட்லிக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும். இது வீட்டில் நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ.